ஹாய் வியூவர்ஸ், சவுத் டியூபில் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பெங்களூரில் லான்ச் பண்ணியிருக்க எலக்ட்ரிக் பஸ்ஸில் தான் நம்ம இன்னைக்கு ஒரு பயணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் கேபினட் ரைடு அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த பஸ்ஸில் தான் நம்ம பயணிக்க போகிறோம் ஆக்சுவலி. ஸோ 290 இது வந்து சிவாஜி நகர் டு எலங்கா. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் தான், கியர் எதுவுமே கிடையாது. முன்னாடி டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிசிடிவி வந்து டிரைவர் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இதில் வந்து ஒரு புதுமையான விஷயம் ஒன்று வச்சுருக்காங்க, டிரைவர் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும் ஆக்சுவலி. ஸோ மைக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் ஃபுட் போர்ட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் அவர் சிசிடிவியில் பார்த்தார்னா இமீடியட்டாக அவர் அனௌன்ஸ் பண்ணுவார், நீங்கள் அந்த ஃபுட் போர்டில் நிற்காதீங்க, படியை கட்டவிட்டு மேலே வாங்க, இல்லை நீங்கள் உள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அவர் சிசிடிவியில் ஃபுல்லாக மானிட்டரிங் பண்ண முடியும். அந்த மைக் பிளஸ் சிசிடிவி இது ரெண்டும் கொஞ்சம் புதுசுமாவே இருந்தது. மூன்றாவது விஷயம் கண்டிப்பாக ஒரு புதுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசேபிள் பீப்புளும் வந்து அந்த வண்டியோடு வந்து நிற்கிற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு ஃபெசிலிட்டி இந்த இந்த பஸ்ஸில் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப புதுமையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக ஒரு சவுண்ட்லெஸ், ஒரு சின்ன சவுண்டு கூட வரல அந்த வண்டி மூவ் ஆகும்போது, ரொம்ப ரொம்ப நாய்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. அதேமாதிரி நிற்கிறவங்களுக்கு பிடிச்சிட்டு நிற்க மாதிரி நிறைய அந்த சப்போர்ட்டிங் இது போட்டிருந்தாங்க, ரொம்ப ஃப்ரீயாக எம்டியாக இருந்தது. எனக்கு இந்த பஸ்ஸில் என்னடா ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த அந்த ஒரு விஷயம் அதான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஓப்பனாக இருந்தது ஆக்சுவலி, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிளாஸ் ஷேடில் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ நீங்கள் சீட்டில் உட்காந்து வெளியே அப்படியே சூப்பராக ரசிச்சுட்டு வர முடியும். இந்த ட்ரெயினில் நம்ம வந்து இந்த விஸ்தாது கோச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பெங்களூர் டு மங்களூர் போகும்போது நம்ம வந்து அப்படியே இயற்கையாக ரசிச்சுட்டு போகிற மாதிரி ரெண்டு கோச் அட்டாச் பண்ணுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸாக இருக்கும் ஆக்சுவலி. அதே மாதிரி இந்த பஸ்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து கிளாஸாகவே இருக்கும். ஸோ வெளியே வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ண முடியும். அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சீட்டிங் வந்து சேம் அந்த குஷைனோட ரொம்ப ஸ்பேஸியாக நீட்டாக ஒருத்தங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகிற மாதிரி எமர்ஜென்சி விண்டோ அப்படின்றது வச்சுருக்காங்க. அதை தாண்டி நிறைய இடத்துல அந்த எமர்ஜென்சி பட்டன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தூண்லையுமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும், வண்டி வந்து ஏதோ அலர்ட் மெசேஜ் அப்படின்னு நினச்சி ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெயின் ரெண்டு ட்ரெயின் பாஸ் ஆகி போது அந்த விண்டோ வந்து அவ்வளோ ஓப்பனாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப அழகாக வந்து வெளியே ரசிக்க முடிஞ்சது. ஸோ நிஜமாகவே எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த பஸ்ஸில். ஒட்டு மொத்தமாக இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பஸ்ஸஸையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் கன்வீனியண்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. வெளியே வந்து நம்ம இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டு ட்ராவல் பண்ணலாம். எனிவே பெங்களூரில் என்னடா இயற்கையை பார்க்குறோம் அப்படின்னு கேட்கலாம். இருந்தாலும் நம்ம வெளியே வச்சு பார்த்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளோட அந்த பயணம் அப்படின்றது அவ்வளோ சலிக்காது, ரொம்ப போர் அடிக்காது. கொஞ்சம் இருக்க மக்களையாவது பார்த்து ரசித்து அப்படி பயணிக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த டோர் வந்து ஒரு சைடு டோர் ஓப்பனாக க்ளோஸ் ஆயிருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடு வந்து க்ளோஸ் ஆகலை. பட் இந்த டைம் அவர் டிரைவர் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. ஒட்டுமொத்தமாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னியாக இருந்தது. நீங்கள் ஆல்ரெடி பயணிக்கலைன்னா பயணிச்சு பாருங்கள். நான் என்னோட பயணம் வந்து சிவாஜி நகர்லேருந்து கோல்ஸ் பார்க் வரைக்கும் பண்ணேன்.